Hi friends, welcome to my channel. இன்னைக்கு கத்திரிக்காய் சாதம் செய்ய போறேன். அதுக்கு கத்திரிக்காவை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி அத நீல நீலமா நறுக்கி தண்ணியில வச்சிருக்கேன். ஏன்னா கத்திரிக்காய் வந்து அப்படியே நம்ம நறுக்கி போட்டோம்னா அது கருப்பாயிரும். அதனால தண்ணியில போட்டு தான் வைக்கணும். இப்போ கடாயில எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கலாம். கொஞ்சமா கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காவை போடலாம். மஞ்சள்தூள் மிளகாப்பொடி ரெண்டு ஸ்பூன். மிளகாப்பொடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் லிங்க்கு, அதை பாருங்க. சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு எல்லாத்தையும் நல்லா அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா வதக்கிட்டு இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் செஞ்சு வச்ச சாதத்தை போட்டு சாதம் பிசைஞ்சிட்டோன்னா கத்திரிக்காய் சாதம் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கத்திரிக்காய் சாதம் ரெடி. ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த நாள் இனிதாகட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.